சமையலில் தவிர்க்க முடியாத பொருளாக வெங்காயம் உள்ள நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் அதன் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. தற்போதைய சூழலில் ஒரு கிலோ வெங்காயம் ரூபாய் 200 தாண்டியது. இதனால் வெங்காய விலையை கேட்டே பொதுமக்கள் கண்ணீர் வடித்தனர். இருப்பினும் வெங்காயம் பயிரிட்ட விவசாயிக்கு லாபம் கிடைத்தே வருகிறது. ஒரு காலத்தில் கடனாளியாக இருந்த கர்நாடக விவசாயி வெங்காய விலை உயர்வால் தற்பொழுது கோடீஸ்வரனாகி உள்ளார். கர்நாடகாவில் சித்ராதுர்கா மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி மல்லிகா அர்ஜுன் விவசாயத்தில் இழப்பை சந்தித்த அவர் கடன் வாங்கி வாழ்க்கையை தொடங்கி வந்தார். கடந்த 5 முன்பு கடன் வாங்கி வெங்காயம் பயிரிட்டார். உண்மையில் அவர் 240 வெங்காயத்தை அறுவடை செய்து விற்பனை செய்துள்ளார். 1 வெங்காயம் தற்பொழுது 200 விற்கப்படுகிறது. அதன்படி 240 வெங்காயத்தின் மதிப்பு 4.80 ஆகும். மொத்த சந்தையில் அவர் விற்றிருந்தாலும் கூட 4 கிடைக்கும் என்கின்றனர் வியாபாரிகள். இது குறித்து அந்த விவசாயி கூறுகையில், எனக்கு சொந்தமாக 10 விவசாய நிலம் உள்ளது. இதில் வெங்காயத்தை பயிரிட்டேன். தற்பொழுது வெங்காய விலை அதிகரித்திருப்பதால் எனக்கு நல்ல லாபம் கிடைத்து வருகிறது. புதிதாக 50 தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளேன். ஒரு காலத்தில் கடனாளியாக இருந்தேன், இப்பொழுது கோடீஸ்வரனாகிவிட்டேன். அனைத்து கடன்களையும் அடைத்துவிட்டேன். புதிதாக வீடு வாங்க திட்டமிட்டுள்ளேன். கூடுதலாக நிலம் வாங்கவும் முடிவு செய்துள்ளேன். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.